இப்போ யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இல்லை நாங்கள்லாம் வந்து மா அந்த அதுவும் ஆண்டோம் இதுவும் ஆண்டோம் ஆண்டதெல்லாம் வேண்டாங்க. இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு யார், நான் வந்து எந்த யார், நான் வந்து பழங்குடியா இல்லை சாதாரண ஒரு மனுஷனா இல்லை நீ வந்து இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா நான் யாருன்றதை வந்து இந்த அரசாங்கம் தாங்க நிரூபிக்கணும். சார், இந்த கோயில் வந்து இது வந்து எங்கள் தாத்தாவுக்கு முப்பாட்டங்களிலிருந்து காலத்தில் கட்டியிருப்பாங்க சார். இந்த சாமி பேர் வந்து சித்தப்ப சாமி. இது சாமிக்கு வந்து பூசாரி வந்து இவர் தான். நான் தான் பூசாரி. இதுக்கு வந்து எங்கள் தாத்தா காலத்தில் வந்து நாங்கள் பூசாரி. ஆமாம், அப்போ வந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்களா? இது செடல் ஆடுறது சித்தப்பா. செடல் ஆடுறது ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் இந்த ஜாத்திரி செய்யறோங்க சாமி. 50 வருஷத்துக்கு ஒரு ஆமாம் ஆமாம் 50 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இது வந்து கோயில் வந்து திருவிழா செய்வோம். திருவிழாவே செய்துங்க. எனக்கு விக்கிரம் வந்த பின்னாடி ஒரு ட்ரிப் செஞ்சுட்டுங்க. இப்போ இன்னொரு ட்ரிப் இதை செய்ய வேண்டியது வரும். எங்கள் ஒரு தலைமுறை செஞ்சிருவோங்க, இன்னொன்று செஞ்சிருவோங்க. இது 40 ஊர் சேருங்க. 40 ஊர் சேர்ந்து 50 வருஷத்துக்கு ஒரு தடவை 40 ஊர் சேர்ந்து எங்களுக்கு ஒரு சாமி இருந்தா உடனே உடனே செய்யலாங்க. 3 சாமி செஞ்சுன்னு வரும். அப்பா இது வந்து நவகண்டம்னு சொல்லுவாங்க. நவகண்டம்னா சண்டையில ஜெயிக்கிறதுக்காக நம்ம தலைய நம்மளே வெட்டி பலி கொடுக்கறது. அதுதான் ஒருத்தர் அது மாதிரி பலி கொடுத்தனா அந்த சண்டையில நாம ஜெயிச்சிருவோம். அதுக்காக தான் இவர் இருப்பார் கத்தியில, கழுத்துல கத்தி வச்சிட்டு இருக்காரு. அவர் கத்தி அவரே அறுத்து, அவர் தலைய அவரே அறுத்துக்குவாரு சண்டைக்கு போகும்போது. சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அது மாதிரி வந்து சாமி ஒருத்தர் பலி தானாவே கொடுத்துக்குவாரு. அவருக்கு அவரே பலி ஆயிடுவாரு. அதுக்கு பேரு நவகண்டம். அதுக்கு பேரு நவகண்டம் தமிழ்ல சொல்றாங்க. இது ஒருத்தர். அடுத்தது வந்துட்டு இவர் ஃபேமிலி இல்ல, அதனால தான் தனியா இருக்காரு அவரு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு தோல் மேலே கம்பளி போட்டிருப்பார் பாருங்க. இதுதான் கம்பளி. கம்பளி தோல் மேலே போட்டுட்டு இருப்பாரு. அவர் ஃபேமிலி இவங்க, இந்த அம்மா அவங்க ஃபேமிலி ஒரு ஃபேமிலி தான். இதே மாதிரி அந்த இதில் வந்துட்டு இறந்து போனவங்க சண்டையில் வந்துட்டு அந்த எங்களுடைய கால்நடை செல்வங்களை மீட்டுறதுக்காக நடந்த சண்டையில் இவங்கெல்லாம் இறந்து போனவங்க. அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா பாருங்க, இவர் வந்துட்டு இந்த ஜாட்டை இருக்கு பாருங்க தோல் மேலே, இந்த ஜாட்டை தோல் மேலே போட்டிருக்காரு. இது என்னன்னா இப்பயும் நாங்கள் வந்து எங்கள் சாமியில் வந்துட்டு இந்த ஜாட்டை வச்சுருக்கோம். இந்த திருவிழா நடக்கிறப்ப இந்த ஜாட்டையில் வந்துட்டு கையில் எல்லாரும் அடி வாங்குவோம். என்னன்னா இது கையில் அடித்தாங்கன்னா எங்கள் மேலே இருக்கிற அந்த தீயை இதெல்லாம் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் முடியெல்லாம் வந்துட்டு ஜட மாதிரி பின்னி தொங்க விட்டுருக்காரு. முடி ஜட பண்ணி தொங்க கையில் நம்ம வச்சுருக்கோம். இது கோல், இது ஆடு மேய்க்கிற கோல். இல்லை அந்த இது பண்ணுறப்போ வந்துட்டு டான்ஸ் ஆடுறப்போ எங்கள் இதில் அந்த கோல் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. திருவிழாப்ப அந்த டான்ஸ் போடுவாங்க. அது வந்து அந்த கோல். இது அடுத்து இது இருப்பாங்க இவர். அதாவது இந்த இருக்கிற சிலைங்கிலேயே இவர் வந்துட்டு முக்கியமான ஆள் போல் தெரிகிறாரு. ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா இவருக்கு தான் வந்துட்டு எல்லாமே பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதான் அவரு பார்த்தீங்கன்னா அவரும் சேம் அதே இது வச்சுருக்காரு, சாட்டை வச்சுருக்காரு, இந்த கோல் வச்சுருக்காரு. அது முடி, இது வந்துட்டு முடி ஜடை. இவங்க இந்த அம்மா கையில் இது வந்துட்டு கிளுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த கிளுகிளுப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி இப்பவும் இருக்குது எங்கள் கோயில் இந்த கிளுக்கட்டைன்றது. இப்பவும் வச்சுக்கோங்க சாமி பாட்டு பாடுறப்ப அது இப்படி இப்படி ஆட்டுவாங்க. ஆட்டுறப்போ அதை ஆட்டிக்கிட்டு தான் பாட்டு போடுவாங்க. அதே மாதிரி இந்த அம்மா கையில் பாருங்கள், இது வந்துட்டு அச்சு வெள்ளம். அது ஒரு தட்டில் தாம்பாளத்தில் அச்சு வெள்ளம் வந்துட்டு படைப்பாங்க சாமிக்கு எடுத்து வந்து திருவிழா பண்ணுறப்போ. அந்த அச்சு வெள்ளம் தான் இந்த இது மூணு இது இருக்குது பாருங்கள். அது அச்சு வெள்ளம் அது இவர் வந்து
இவருக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க, ரெண்டு மனைவிங்க போல இருக்குது இவருக்கு. இப்போ இவர் அழகா அவருடைய முடியை வந்துட்டு அவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க. இடையில லாஸ்ட்ல ஒரு கொண்ட முடிச்சு போட்டிருக்காங்க. இது அந்த கோல், அந்த டான்ஸ் ஆடுறப்ப இந்த கோல வந்து வச்சுக்கிட்டு தான் டான்ஸ் ஆடுவாங்க. இது ஒரு குடும்பம். இவங்க ஒரு குடும்பம். இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ கையில் கத்தி கீத்தியெல்லாம் வச்சுருக்காங்க. கத்தி வச்சுருக்காங்க, கத்தி இல்லை சிலர் கத்தியும் வச்சுருப்பாங்க, கத்தியும் வச்சுருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவர் ட்ரெஸ் பாருங்க, இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இது மாதிரி சின்ன ட்ரெஸ் மாதிரி, அதே மாதிரி குழந்தைகளுக்கு மேலேதான் ட்ரெஸ் இருக்குது. இவங்க இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் இது தான் வருது ட்ரெஸ், ஃபுல்லாக இது வரைக்கும் கிடையாது, ட்ரெஸ் கிடையாது. இவங்க ஒரு ஃபேமிலி. இது இவங்க கையில் ஏதோ வச்சுருக்காங்க, அது என்னன்னு நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. இருக்கு அவங்க கூட அந்த அம்மாவும் இறந்துருவாங்க. இது வந்துட்டு அந்த மணியை வந்துட்டு தலைகளா பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த மணி இருக்கு இல்லைங்களா, அது தலைகளா பிடிச்ச மாதிரி இருக்குது. அது இந்த இது பாங்க இருக்கு நோடி. இதுவும் வந்துட்டு ஜாட்டை தான். இது கீழே கத்தி இருக்கு, கீழே கையில் ஜம்ஜாடி. இது ஜம்ஜாடி. இப்போ இந்த இது எதுக்கு அதிகமாக இந்த ஜாட்டைங்கிறது எதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க? இல்லை ஜாட்டை ஏன்னா நிறைய மந்தை நிறைய இருக்கு இல்லைங்களா, திருவிழாவில் தப்பட்டை அடிப்பாங்க. அந்த தப்பட்டை தான் இது. அது நாங்க எப்படி என்ன பொசிஷன்ல குடிச்சு அடிக்கிறோமோ, நீங்களே தப்பட்டையும் அடிச்சுக்குவீங்க, நாங்களே அடிச்சுக்கோம், வேற ஆளுங்கெல்லாம் கிடையாது. அது எந்த பொசிஷன்ல குடிச்சு அடிக்கிறாங்களோ அதே பொசிஷன்ல இங்க செஞ்சு சிலையிலையும் செஞ்சு காட்டியிருக்காங்க. இது வந்து நாங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், இதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னு நாங்களே தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்க, இது இதுவும் வந்துட்டு ஜாட்டையும் அவர் தோல்மலையும் ஜாட்டை இருக்கு. வணக்கம், என்னோட பேர் வந்து செந்தில். நான் வந்து என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலூரம் கோட்டையம்னு சொல்லுவாங்க. நான் வந்து அப்படி இப்படி டிப்ளமோ வரையும் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்காத, எங்கள் அப்பா அம்மா யாரும் படிக்கலை, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு வந்து கோயில் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்களேன்னா எல்லாம் எங்களுக்கு 40 ஊர் சேர்ந்தது காரிமூலம் கெடின்னு சொல்லுவாங்க. காரிமூலம் கெடி வரத்தில் தான் இருக்குது. இப்போ நாம் நிற்கிறது வந்து சித்தப்பன் கோயில்னு சொல்கிறோம். இங்கே தான் இப்போ நாங்கள் வழிபடுற தெய்வங்கள் ஃபுல்லுமே இங்கே தான் இருக்குது எங்களுக்கு. மற்றது வேறு மாதிரி ஜாதிக்காரன் கும்பிட்ற மாதிரி வேறு கோயில்கள்லாம் நாங்கள் போயிட்டு மொட்டை அடிச்சுக்கிறதோ இல்லை காது குத்துறதோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வந்து செஞ்சுக்கிறதும் கிடையாது. நாங்கள் முழுக்க எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா என்ன சொன்னாரோ அந்த பாரம்பரியத்தில் தான் இன்னுமே இருக்கிறோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இப்போது என்னென்ன ஜாதின்னு சொல்கிறாங்கன்னா குறும்பர்னு கொடுக்குறாங்க, குறும்பான் இருக்குது, குறுபர்னு இருக்குது, குறும்ப கவுண்டரு, இந்த மாதிரி பல விதமாக வந்து சொல்லி எங்களுக்கு வந்து ஜாதி சர்டிஃபிகேட் இப்போ ஃபஸ்ட்டில் வந்து எம்பிசின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் கொடுக்கறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளி தாலுக்கா, பெண்ணாகரம் தாலுக்கா, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட சாமி செய்கிறவங்களாகட்டும் எங்கள் கூடவே எல்லாம் பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்டி குருமன்ஸ்னு குருமன்ஸ்னு சொல்லி எஸ்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து நான் என்ன 7th படிக்கும்போதே ஒரு டைம் ஒருத்தர் சொன்னாங்க இது மாதிரி வந்து. அப்போ வந்து எங்கள் பாலக்கோடு மட்டும் தனியாக எங்கே இருந்துச்சுன்னா கிருஷ்ணகிரி ஆர்டிஓவில் இருந்தது. அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கும்போது நான் அப்போவே கொண்டு போய் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து இருக்குது, நீங்கள் இதை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க சொன்னாங்க. அங்கே போய் கொடுத்துட்டு வந்தோம். அது நாளடைவில் வந்து விசாரணைக்கு வந்தது எங்களுக்கு எதுவுமே கைக்கு வந்து கிடைக்கல, அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு 10th முடிச்சதுக்கப்புறம் வந்து 2015 நான் வந்து ஒரு மனு போட்டேன். அப்போ வந்து 2015 எங்களுக்கு தருமபுரி ஆர்டிஓக்கு வந்து மாற்றிடுறாங்க. இங்கே வந்துடுது, கோட்டம் பிரிச்சதுனால திரும்பவும் தருமபுரிக்கும் வந்துடுற பாலக்கோடு ஃபுல்லுங்க. அப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுறேன். 2015 இன்றைக்கி வந்து 2022 வரையும் ஆயிடுச்சு.
இன்னை வரையுமே எனக்கே இப்போ 40 வயசு ஆக போகுது, எனக்கும் சான்றிதழ் இல்லை. இப்போ அவங்க குழந்தைங்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்போது 6வது 7வது 8வது அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்துட்டாங்க. இன்னுமே எங்களோட வந்து அந்த ஜாதி சான்றிதழ்லேருந்து முழுசாக வந்து எங்களால் வாங்க முடியல, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பழைய கலாச்சாரம் எங்கள் மூதாதையர்கள் என்ன பண்ணாங்களோ அதுதான் இன்னும் வரையும் நாங்கள் கடைபிடிச்சிட்ருக்குறோம். ஆனால் நாங்கள் யாருன்னு வந்து அரசாங்கமாகட்டும் இல்லை அதிகாரிகளாகட்டும் இல்லை அரசியல்வாதிகளாகட்டும் இல்லை யாரும் வந்து எங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இவன் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி தான் இந்த ஜாதி தான் நீங்கன்றத வந்து இதுவரையுமே எங்களுக்கு வந்து யாருமே வந்து முழுசாக ப்ரூவ் பண்ணவே இல்லை. நாங்களும் பல இல்லை அந்த சுமதி மேடம் வந்து மானுடவியல் ஆய்வாளர் வந்து நம்ம பாப்பிரெட்டிப்பட்டியில் வந்து அந்த பக்கம்லாம் ஆய்வு செஞ்சு நிறைய சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் என்னாச்சுன்னா அப்போது வந்து பாலக்கோடு வந்து கிருஷ்ணகிரியில் இருந்தது. அங்கே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த குருமன்ஸ்ன்ற வார்த்தையே வந்து இன்னும் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. குருமன்ஸ்ன்ற வார்த்தையே வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஊரில் போய் இப்போ யார்கிட்டயும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டிங்கன்னா குறும்பர் தான் சொல்லுவாங்க. குருமன்ஸ்ன்ற வார்த்தையே தெரியாது, ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த சுமதி மேடம் வர்றப்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் நான் வந்து அவங்க 2002 என்ன வந்திருக்காங்க அப்போல்லாம் எங்களுக்கு வந்து இந்த பக்கம் 2008 வந்திருக்காங்க. அப்போல்லாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ விவரம் கிடையாது, யாருக்குமே படிப்பறிவு இந்த பக்கம் ரொம்பவே கம்மி. இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கள் கோயில் பூசாலையை பேட்டி எடுத்தீங்க, அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் பாருங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. இன்னுமே வந்து ஜாதி சான்றிதழுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை. இது வந்து இல்லை பூசாரி சொல்றாரு, எஸ்டின்னா என்னன்னா கீழ் ஜாதின்னு சொல்றாரு. இன்னும் அந்த புரிதெல்லாம் அதுமே எங்க கம்யூனிட்டியிலேயே சில பேர் நான் கீழ் ஜாதியா இருக்க விரும்புறதில்லைன்னு சொல்றான். நம்ம வீடியோ ஒரு வீடியோக்கு கீழே நம்ம வந்து சோழ மன்னர்கள் அந்த மன்னர்கள் இந்த மன்னர்கள் நம்மளை ஏன் பழங்குடின்னு சேர்த்து சொல்கிறீங்க, நம்ம வந்து கவுண்டர்களாகவே இருப்போம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, அவங்களுக்கு வந்து சரியான புரிதல்கள் கிடையாது. இப்போது இது இது வந்து வந்து இப்போ மதர் கம்யூனிட்டி கேட்டால் இது வீரர்கள் நடுக்கள் அப்படின்னு பல மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் கோயில் கட்டி நாங்கள் இதுதான் வழிபட்டு இருக்கிறோம். இதில் வந்து எங்கள் மாமா நாகராஜ் மாமா ஒரு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொன்னார், எங்கள் கால்நடைகள் வந்து அச்சுறுத்துறதோ இல்லை சண்டை போடும்போது அப்போ பயன்படுத்தின ஆயுதங்கள் தான் வந்து அங்கே வந்து கால்நடைகளை வந்து ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வந்து திருடிட்டு போறான் இல்லை வந்து வந்து அழிக்கிறதுக்கு வரான்னா அப்போ வந்து சண்டை போடுவாங்க. எங்காலுங்க சண்டை போடுறதுக்காக வச்சிருக்கிறது ஆயுதங்களை தான் அதெல்லாமே. இது வந்து தவறுதலாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இல்லை நாங்கள்லாம் வந்து அந்த அது ஆண்டோம் இது ஆண்டோம் ஆண்டதெல்லாம் வேண்டாங்க. இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு யாரு, நான் வந்து எந்த யாரு, நான் வந்து பழங்குடியா இல்லை சாதாரண ஒரு மனுஷனா இல்லை நீ வந்து இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா நான் யாருன்றது வந்து இந்த அரசாங்கம் தாங்க நிரூபிக்கணும். இது வந்து இதுவே இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஒரு முக்கியமான ஒரு செய்தி விஷயம் என்னன்னா, ஆடு மேய்க்கிறவன் எங்க வாழ்வான், எங்க பாருங்க ஆடு எங்க மேய்ப்பாங்க, 100 ஆடு 200 ஆடு மலைகளில் தான் மேய்ப்பான். அப்போ மலைகளில் வாழ்ந்தவன் தான் பழங்குடிங்கிறாங்க. இல்லை ஐயா, நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து மலைவாழ் மக்கள் பழங்குடினா எல்லாம் மலையில் தான் இருக்கணும், ஏன் கீழே இருக்காங்கன்னு கேட்குறீங்க. இப்போ மலையில் வந்து இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்களன்னா மலையிலே இதில் குறியாடு மேய்க்கிறது எல்லாமே வந்து மலையே கிடையாது, மலையும் மலையும் சார்ந்த பகுதிகள். அது இல்லாமல் ஒரே இடத்துல வந்து நாங்கள் எப்பவுமே இருக்க மாட்டோம், அங்கங்கே இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். வேணால் நாங்கள் உங்களுக்கு நிறைய இடம் காட்டுறோம். எங்கள் இடத்துல எங்கள் பாலக்கோடு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60, 120, 130 நடுக்கர்கள் அங்கங்கே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நாங்கள் அங்கங்கே கிடையாது. தண்ணி இப்போ ஒரு இடத்துல மேய்ச்சல் ஆடு மேயுது, மேய்ஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து அந்த தீவனம் எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வேறு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிட்டு போயிடுவோம். ஒரே இடத்துல வந்து எங்காலங்க வந்து எப்பயும் இருந்ததில்லை. அதனால் வந்து இதில் வந்து ஒரே இடத்துல இருக்கிறவங்க தான் மலையாளி மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள். இப்போ வந்து இங்க அங்கங்க போறவங்கலாம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன்னா அப்படின்னு நாங்க இதெல்லாம் இதுக்கே வளர்ந்து போக்குல அங்கங்க மேய்ச்சிட்டு இருந்தவங்க அப்படியே கண்டினியூவா போயிட்டு இருந்தவங்க காலப்போக்குல கொஞ்சம் ஒரு இடத்துல நின்று புலப் பண்ணலான்னு ஆரம்பிச்சவங்க தான் அங்கங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது காரணம் என்னன்னா இப்போ வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து அப்பா ஆடு மேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே விவசாய நிலமாக மாறிட்டு வந்துருச்சு. இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் எல்லாமே இல்லை, எல்லாமே
வேற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் பாத்தீங்களா எடுத்தீங்கன்னா 100 ஏக்கர் 50 ஏக்கர் 50 ஏக்கர் வந்து ஃபுல்லா கரம்பா இருக்கும். எங்கேயோ வந்து பாருங்க ஜொனைங்க, அதே மாதிரி தண்ணி எங்க இருக்கோ அந்த ஏரியாக்கள வந்து தங்கி தங்கி பண்ணிட்டு இருந்தாங்க ஆடு மேய்க்கிறதுக்கு. இப்ப எல்லாமே வந்து விளைநிலங்களா மாறிடுச்சு இல்லைங்களா, அதனால ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து தகுந்த இடம் வந்து இப்ப எங்கேயுமே கிடையாதுங்க. அதனால வந்து காலப்போக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தனால அந்தந்த இடத்துல அப்படியே ஸ்டே ஆகிட்டாங்க. அந்தந்த இடத்துல இப்போ எல்லாமே நாங்கள் வசிக்கக்கூட பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுனோ ஒரு இதோ எல்லாம் இருக்காது, சின்ன சின்ன கரடு அந்த இடத்துல இருக்கிற அந்த மலையை சார்ந்த இடம் தான். அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமம் பண்ணி அதே இடத்துல அப்படியே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக பட்டா கொஞ்சம் கொஞ்சமாக சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்களில் வந்து பெரிய பெரிய வந்து ஏக்கரை கணக்கில் எல்லாம் பெரிய பெரிய லேண்டெல்லாம் வச்சுக்கிட்டெல்லாம் யாருமே எங்கள் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எல்லாமே குறைவாக தான் வச்சுக்கிட்டு இப்படி தான் எங்கள் வாழ்வாதாரம் இப்படி தான் சார் போயிட்டுருக்கு. இந்த பாலக்கோடு பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74 வில்லேஜில் வந்து எங்கள் மக்கள் வாழ்கிறாங்க. பாலக்கோடு காரிமங்கலம் பார்த்தீங்கன்னா 32 வில்லேஜ், அதில் 32 வில்லேஜஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஹைலி அதிகமாக எங்கள் பாப்புலேஷன் இருக்குதுன்னா எங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி பழைய கல்ச்சரு இந்த இப்போ இந்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கும், மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நவீனமாக மாற்றிருக்காங்க. இன்னுமே எங்களுக்கு வந்து அதான் சொல்கிறேனே அந்த குருமன்ஸ்ன்ற வார்த்தையே எங்களுக்கு அந்த ஜாதி சான்றதுலோ இந்த மற்ற அரசாங்கம் இந்த நலத்திட்டங்களும் எங்களுக்கு எதுவுமே இன்னும் வந்து எங்ககிட்ட கரெக்டாக வந்து கிடைச்சதில்லை. ஏதோ இருக்கிறத வச்சு அப்படியே இது வரையுமே வந்து நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த இந்த கல் மட்டும் செடல் சித்தப்பன் கோயில், இந்த கல்லில் செடல் மாதிரி தூளி மாதிரி மேலே கம்பம் வச்சு அதில் வந்து தூளி மாதிரி கட்டி அந்த தூளியில் வந்து வேண்டுதல் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எங்கள் குல வழக்கப்படி வேண்டுதல் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாழைப்பழம் தேங்காய் இந்த மாதிரி பொருளெல்லாம் குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த வீடு சொத்து இதெல்லாம் வாங்கணும்னா இந்த செடல் சாமி செய்கிறப்ப இந்த செடல் மரத்தில் எல்லாமே கட்டி தொங்க விட்டு அந்த வேண்டுதலுக்காக வேண்டிக்குவாங்க. வேண்டுதல் நிறைவேறின பிற்பாடு திரும்பவும் அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ நாங்கள் திரும்பவும் சாமி செய்கிறப்ப அவங்க வேண்டின்னு போன அளவுக்கு ஒரு தார் வாழைப்பழமோ இல்லை 100 தேங்காய் 200 தேங்காய் இந்த மாதிரி இந்த செடலில் கொண்டு வந்து கட்டி அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அதனுடைய ஐதீக கல் தான் இந்த கல். இந்த செடல் கல்லாகப்பட்டதில் வந்து கம்பம் மாறி நிறுத்தி சென்ட்ரலில் இது பண்ணி இந்த கம்ப வழியை ரெண்டு பக்கம் இந்த நீளமாக ஒரு மரத்தை வந்து கட்டிட்டாங்கன்னா ஒரு பக்கம் சாமி, ஒரு சைடில் சாமியும் இன்னொரு சைட்லையும் அவங்க வேண்டுதலுக்கு கொண்டு வந்த பழமோ காயோ ஏதோ அவங்களால முடிஞ்சது அவங்க வேண்டின்னு போனதை கொண்டு வந்து சாமி எடைக்கு எடை வச்சு அவங்க வேண்டுதல் நிறைவேறினதும் இங்கே கொண்டு வந்து வச்சு சாமி கொடுத்துருவாங்க. அது அதுக்காக தான் இந்த கல் வந்து எங்கள் கோயிலில் மட்டும் இந்த செடல் சித்தப்பன் கோயிலில் மட்டும் இருக்கும். நாங்கள் குருமன்ஸ் பழங்குடி இனத்தை சார்ந்த தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு காரிமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பத்தி சுவாமி கோயில் இது. இது குட்டப்பட்டி அருகே எங்கள் மூதாதையர்கள் கிட்டத்தட்ட எனக்கு 45 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமுறையாக இந்த கோயிலை வந்து எங்கள் மூதாதையர்கள் வழிபட்டு வர்றதுனால நாங்களும் அவங்க இதை பின்பற்றி வந்து எங்கள் குலதெய்வமாக பத்தி சாமின்னு பேர் இந்த சாமியை வந்து நாங்கள் வேண்டின்னு வரோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு 4-5 குலத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த சாமி செய்கிறது வழக்கம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஊர்கார் ஊருக்கு சம்மந்தப்பட்ட எங்கள் குருமன் சின மக்கள் மட்டும்தான் இந்த கோயிலை வந்து நாங்கள் வழிபட்டு வரோம். இதில் இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா இந்த கோயில் பற்றி சொல்லணுன்னா இந்த கோயிலில் பூசாரி ஆகப்பட்டவர் வந்து பூஜை பண்ணுறப்ப எப்படி முன்னாடி போயிட்டு பூஜை பண்ணுறாரோ அதே மாதிரி தான் திரும்பும் அந்த பின்பக்கமாக தான் வந்து வெளியே வரணும். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் வெளி வாசல் நுழைவு வாசல் வந்து சின்ன 2 கற்களால் நடுக்கற்கள் மாதிரி இருக்கும், அந்த கற்கள் சந்தில் தான் வரணும். இது வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் கல் திட்டுகளால் அமைக்கப்பட்ட சின்ன வாசல் வழியாக தான் நடந்துகிட்ருக்கு. இது 2000ல் ஒரு டைம் எனக்கு தெரிஞ்சு 2000 ஆண்டு இந்த சாமி வந்து செஞ்சோம்.
ஆனால் அப்போ செய்கிறப்போ எங்கள் குல வழக்கப்படி இங்கே வந்து ஒரு அசம்பாவிதம், அசம்பாவிதம் என்றால் இந்த சாமி வந்து ஒரு தாய்க்கு தலைமகனை வந்து காவோ வாங்குறதா ஒரு ஐதீகம். இது வந்து இது வரைக்கும் வந்து யாருக்குமே தெரியாது. அப்படி வந்து இந்த அசம்பாவிதம் நடக்கிறப்ப இங்கேயே கவசனக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சாமி குபேரம் மூலையில் ஒன்று இருக்கும், ஈசானி மூலையில் இருக்கும். இந்த ஈசானி மூலையில் இருக்கிற அந்த கவசனக்கல்லில் போட்டு மூடிட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் சாமிக்கு மட்டும் போயிடுவாங்க. இது கவசனக்கல்லுன்னு சொல்கிற இந்த மூதாதையர் வழிபட்டு வர்ற இந்த முக்கியமான கல். இதுதான் இது வந்து காலங்காலமாக வந்து இங்கே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சாமி கும்பிட்டு திரும்பி பார்க்காம அளவும் கூடாது. எந்த காலத்துக்குமே அவங்க வந்து நம்ம அந்த சாமி செஞ்சு எங்கள் வீட்டில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சின்னு சொல்லி யாருக்கிட்டேயுமே இது வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. இது இந்த எங்கள் பக்தி சாமியுடைய சக்தி. இரண்டாவது சக்தின்றதை விட முழுக்க முழுக்க வந்து இது எங்கள் ஐதீக முறைப்படி நடக்கிற ஒவ்வொரு திருவிழாவிலையும் இந்த மாதிரி நடக்கும். இது யாருக்குமே வெளியிலையும் தெரியாது, யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லவும் மாட்டோம். எங்கள் குலவழக்கப்படி இந்த திருவிழா நடக்கிறப்ப கெண்டக்கத்திரி, கெண்டக்கத்திரின்றது வந்து அருள் வந்து வர்ற ஆளுங்களுக்கு பூசாலி மூலியமாக, பூசாலி என்றவர் வந்து கெண்டக்கத்திரி மாதிரி கழுத்தில் ஒரு சங்கிலி போட்டு அவங்கள இழுத்துன்னு வந்து அப்போ அந்த கோயில் வளாகத்தில் உள்ளே வந்து நாக்கு நுனி கட் பண்ணுறது, தொண்டையில் இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு இது கட் பண்ணுவாங்க தொப்புள்ள, அது அந்த சா அந்த கெண்டக்கத்திரி போட்டு இழுத்துன்னு வர்றவங்க வந்து அந்த அருள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அது செய்வாங்க. இது யாருக்கும் தெரியாது. இதுதான் கெண்டக்கத்திரி போடுறதுன்றது வழக்கம். இது ஐதீக முறைப்படி நடத்தின்னு வரோம். இது எல்லா திருவிழாவும் முடிஞ்சு கடைசி நாளில் வந்து கசுவம்மா கூத்து நடக்கும். அந்த கசுவம்மா கூத்து நடந்து இங்கே கடை வெட்டி எல்லா இதுவும் முடிஞ்ச பிற்பாடு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். இது முறைப்படி வந்து எப்போவுமே சாமி செஞ்சு கடைசி நாள் நடக்கிற கூத்து தான் கசுவம்மா கூத்து. சார், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், இது வந்து நேச்சுரலாக தான் இருக்கும். இது வந்து உரல் மாதிரியோ பழைய இப்போ வந்து ரெடிமேட்லாம் வச்சுருப்பாங்களா, உரல் மாதிரிலாம் இல்லை. இந்த பாறையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் பாசையில் வந்து உரல்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் எதுக்காக முழுசு முழுசாக பயன்படுத்துவோம்னா, மஞ்சள் கொம்பு வந்து நாங்கள் இந்த மஞ்சள் வந்து இந்த பண்டாரம் நாங்கள் நெத்தில் வைக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நாங்கள் மஞ்சளாக வாங்கிட்டு வந்து இது வந்து பூசாலி என்ன பண்ணுவார்னா அதை வந்து இதில் போட்டு சுத்தமாக இடிச்சிடுவார். இடித்து அதை கொண்டு போய் தான் சுத்தமாக தான் எடுத்துகிட்டு போய் தான் சாமிக்கு படைச்சி அது வர எங்கள் எல்லா பக்தர்கள் எல்லாத்துக்குமே வந்து பண்டாரமாக வைப்பாங்க. அதுக்காக பயன்படுத்துகிறது தான் இது வந்து. இது வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள், இது இங்கே இந்த ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து எங்கள் இந்த சாமி கோயில் பேர் என்னென்னா இவர் பேர் வந்து கோடியலி ராயன் அப்படின்னும். இது வந்து காரிமங்கலம் கெடிவாரன்னு சொல்லுவாங்க. கெடினா ஒரு 25-30 ஊருக்கு சேர்ந்தது தலைமை இடம் பேர் வந்து கெடின்னு சொல்லுவாங்க எங்களுதுல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இங்கே திருவிழா செய்வோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 5 நாள் திருவிழா நாங்கள் செய்வோம். இதில் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் 5 நாள் திருவிழா எடுப்போம். இது இங்கே வந்து என்னென்ன சாமி இருக்குன்னா பெலதப்பா, சித்தப்பா, கோடியலி ராயன், பெலதப்பா, சித்தப்பா, கோடியலி ராயம், துரத்து மல்லப்பா, பீரப்பா, இப்படி வந்து எங்களுக்கு இங்கே 5 கோயில் இருக்குது. இந்த 5 கோயிலில் வந்து 5 நாள் திருவிழா நடக்கும். இந்த 5 நாள் திருவிழா பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுது. ஒரே ஒரு சாமி தான் 2007 எங்களுக்கு வந்து சித்தப்பா கோயிலில் நடந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டைம் அந்த சாமி செய்கிறத பார்த்தீங்களன்னா கிட்டத்தட்ட 17-18-20 ஒரு சிலர்லாம் 1-2 தம்பராமத்தர் தான் பார்க்கவே முடியும். அந்த மாதிரி தான் எங்களால் வந்து இது திருவிழா வந்து செய்ய முடியுது. எங்கள் வந்து கூட்டமும் ரொம்ப பெருசு. சரி, இந்த கோயிலை சுற்றி மதில் சுவர், உங்கள் எந்த கோயிலை போய் பார்த்தாலுமே மதில் சுவரே இல்லாமல் சும்மா தான் அந்த கல்லுகளை தானே அடுக்கி வச்சுருக்கீங்க. ஆமாம், அப்போது வந்து எங்கக்கிட்ட வந்து எந்த இதுவுமே இல்லை சார். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ நாங்களே வந்து
இந்த மாதிரி இருக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்களன்னா ஏதோ அவங்களால முடிஞ்சது கல்லுங்களை எல்லாம் கொண்டு வந்து அவங்களே வந்து மதில் சுவர் எல்லாமே வந்து அப்போல்லாம் சிமெண்ட் இதெல்லாம் கிடையாது இல்லை கல் ஆமாம் கல்லுங்களையும் வந்து அடுக்கி இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இதில் மதில் சுவரே இல்லாமல் தான் இருக்கு கோயில் வந்து இது வந்து எங்களுக்கு இதோட பவுண்டரி வந்து கல்கட்டு காமிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு வழியில் வந்து வர்றதாகவும் வர்ற மாதிரி இருக்கு. இதில் வந்து இதெல்லாம் ரொம்ப பாலடிஞ்சு சிதஞ்சு போயிருக்குது. ஒரு வழியில் உள்ளே வர்றது ஒரு வழியில் வந்து வெளியே போகிறது சார். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த லேடிஸும் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே இதுக்குள்ளே வரமாட்டாங்க. லேடிஸ் எல்லாமே வந்து இந்த இதுக்கு வெளியே தான் வெளியே தான் இதுக்குள்ளார வந்து லேடிஸ் வந்து வரவே மாட்டாங்க. அதுலேயும் வந்து இந்த தீட்டு ஆகிருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப தூரமாக நின்றுப்பாங்க. இதில் மெயின் வந்து எங்கள் சாமிங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தீட்டு வந்து அறதவே ஆகாது. மற்ற எந்த இதனாலையும் அவர் வந்து ஏற்றுப்பார். ஆனால் இது ஒன்று மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க. மாதவிடாயின் இல்லைங்களா அது மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க சார். நீங்கள் இப்போ அங்கே எடுத்தது வந்து கோடியலிராயன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெலதப்ப சாமி. இது வந்து பார்த்திங்கன்னா இது பூர்வீகமாக நான் எங்களுக்கு அங்கே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அரியகுளன்ற ஊருக்கிட்ட தான் அங்கே தான் இருந்தது. அங்கே வந்து போகிறது வரதுக்கு எல்லாம் கஷ்டம். அது இல்லாமல் நாலு கோயில் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் இங்கேயே கொண்டு வந்து இங்கேயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 2007-2008 தான் கொண்டு வந்தோம். 2003 இங்கே வந்து கொண்டாந்து கோயில் கட்டி வச்சுக்கிட்டோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்சல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு. இப்போ நீங்கள் முன்னாங்க கேட்டிங்க இல்லைங்களா இப்போ நீங்களே செஞ்சதா இல்லை வேற ஆள் கொடுத்து செஞ்சிக்கலாம் சில செய்யறீங்களா கேட்டிங்க இல்லைங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவோ ரொம்ப பழைய ரொம்ப 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 பழசுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்காலங்களே செஞ்ச மாதிரி தான் சார் தெரியுது. இது கரெக்டாக தெரியணும்னா ஆர்காலஜிஸ்ட் யாருன்னா கூப்பிட்டு வந்து பார்த்தோம்னா இதோட வருஷத்துலேருந்து எல்லாமே கணிச்சு சொல்லிவிடுவாங்க.